வெல்கம் டு டைம் பாஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் செய்வது என்று பார்க்க போகிறோம். நம்ம வாஷிங் மிஷினில் உப்பு கரெல்லாம் படுத்திருக்கோம், அதை எப்படி நீக்கிறதுன்றது நம்ம கம்பெனியில் கேட்டோம்னா, அவங்க பவுடர் பேக்கெட் வந்து 3 மாதத்துக்கு 1 முறை 2 பேக்கெட்டு 3 பேக்கெட்டு போட்டு லோ இதில் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை டப் கிளீனரில் வச்சு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயே நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு இப்போ தேவையானது வினிகர். அதாவது வினிகரில் 2 வகை இருக்குது, ஆப்பிள் வினிகர் இருக்குது, சிந்தடிக் வினிகர் இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது சிந்தடிக் வினிகர். வினிகர் வந்து மளிகை கடைகளில் கிடைக்கும். 4 மூடி சிந்தடிக் வினிகர் லிக்விட் ஊத்துறதுல ஊற்றணும். அது க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம். இப்போ டப் கிளீனு கிளீன் ஆகிடும். லிக்விட் ஊத்துறதுல 4 ஸ்பூன் வினிகர் ஊற்றிட்டு டப் கிளீன் வச்சு கிளீன் பண்ணிவிட்டோம், ஆன் பண்ணி விட்டோம்னா அதுவே கிளீன் ஆகிடும். டப் கிளீனில் உப்பு கரெல்லாம் படிஞ்சிருக்கிற உப்பு கரெல்லாம் வடிஞ்சு டப்பு கிளீனாக இருக்கும். லாஸ்டாக ஃபில்ட்ரு கிளீன் பண்ணி போட்டுடணும், கிளீனாக இருக்கும். 3 மாதத்துக்கு 1 முறை இந்த மாதிரி அப்பப்போ நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். வாஷிங் மிஷினில் வினிகர் எல்லாம் டப் போட்டு டப் கிளீனர் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கீழே வாஷிங் ஃப்ரண்ட் லோடில் வாஷிங் மிஷினில் கீழே ஓப்பனிங் இருக்கும் பாருங்கள், அது டோர் திறக்கலாம். டோர் திறந்து அதில் ஒரு நாப் இருக்கும் பாருங்கள், அதை ஆன்டி கிளாக் வைஸில் திருப்புங்க, இழுத்துருக்கு, அவ்வளோதான். அதில் க்ளீன் பண்ணுறது வந்துடும் பாருங்க, எல்லாம் அதில் இருக்கிற எல்லாம் வந்துடும். இதை க்ளீன் பண்ணி நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த நாப்பில் டஸ்ட் எதனா இருக்கும் அதை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் லாக் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே எதனா இருக்குதான்னு பார்க்கணும், எதுவும் இல்லைன்னா அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எதனா டஸ்ட்டு இருந்தால் அடுத்து இருக்கிறது வந்துடும். ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணி நாப் செட் பண்ணி போட்டு திருப்பி அதே இடத்துல வச்சு ரைட்டில் வச்சுட்டுருந்தா டைட் ஆகிடும், அவ்வளோதான். க்ளீன் பண்ணி போட்டாயிடுச்சு. நம்ம இதை நம்மளே ஈஸியாக வீட்லேயே க்ளீன் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வெள்ளை கலர் டச் தட்டிட்டுருங்க.